மேத்தமெட்டிக்ஸில் ட்ரிகனாமெட்ரி எக்ஸாம்பிள் 6.1 ஏ டவர் ஸ்டாண்ட்ஸ் வெர்டிகலி ஆன் த கிரவுண்டு ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் விச் இஸ் 48 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த டவர் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் இஸ் 30 டிகிரி ஃபைன் த ஹைட் ஆஃப் த டவர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டவர் போட்டுக்கிறோம். ஸோ இந்த டவருடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இது தான் எச்சு கேட்குறாங்க. ஸோ இந்த டவர்லேருந்து 48 மீட்டர் டிஸ்டன்ஸில் இங்கேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ மேலே பார்க்குறேன் டாப் ஆஃப் த டவர் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 டிகிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ லெட்டு ஏஹெச் பி த ஹைட் ஆஃப் த டவர், லெட் ஏஹெச் பி த ஹைட் ஆஃப் த டவர். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா சிஏபி ஈக்குவல் டு 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஏபி வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஏபி ஈக்குவல் டு 48 மீட்டர். இப்போ நமக்கு ஆப்போசிட் சைடு வேணும், தீட்டாக்கு ஆப்போசிட் இருக்குது, ஆப்போசிட் சைடும் அட்ஜசன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி டான் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட், ஆப்போசிட்னா பிசி பை அட்ஜசன் வந்து ஏபி. ஸோ டான் 30 டிகிரி. ஸோ பிசி வந்து ஹெச் பை ஏபி வந்து 48 மீட்டர். ஸோ டான் 30 வந்து பார்த்திங்கன்னா 1/√3 ஈக்குவல் டு ஹெச் பை 48. ஸோ நமக்கு ஹெச் தான் வேணும். ஸோ ஹெச் வேணும், இந்த டிவைடில் இருக்குது, கிராஸ் மல்டிப்ளைனா மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 48/√3. ஸோ ரூட் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ பை ஹெச் ஈக்குவல் டு 48√3/√3 வந்து 3. ஸோ 3 கேன்சல்னா 16. அப்போ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 16√3 மீட்டர். அப்போது ஹைட் ஆஃப் த டவர் வந்து பார்த்திங்கன்னா 16√3 மீட்டர். அடுத்து எக்ஸாம்பிள் 6.20 ஏ கைட் இஸ் ஃப்ளையிங் அட் ஏ ஹைட் ஆஃப் 75 மீட்டர் அபவ் த கிரவுண்ட் த ஸ்ட்ரிங் அட்டாச்சு டு த கைட் இஸ் டெம்பரரிலி டைட் டு ஏ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் த இன்க்ளினேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வித் த கிரவுண்ட் இஸ் 60 டிகிரி ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அசூமிங் தட் தர் இஸ் நோ ஸ்லாக் இன் த ஸ்ட்ரிங். ஸோ ஒரு கைட்டு வந்து இங்கே இருக்குது. ஸோ மேலே வந்து பறந்துட்டுருக்கு இந்த கைட்டினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்குன்னா அந்த கைட்டினுடைய அந்த கைட்டு வந்து பார்த்திங்கன்னா நூலில் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அதாவது இந்த கிரவுண்டோட ஏற்படுத்துகிற ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா 60 டிகிரினு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏபிசி போன சம அதே மாதிரி தான். ஸோ இதனுடைய அதாவது த ஹைட் வந்து 75 மீட்டர் அபவ் த கிரவுண்டு. ஸோ இப்போ ஹைட் கொடுத்துறாங்க 75 மீட்டர் அபவ் த கிரவுண்ட் கொடுத்தாங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அசூமிங் தர் இஸ் நோ ஸ்லாக் அதாவது லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ இதை கேட்குறாங்க. ஸோ இது எக்ஸ்னு வச்சுக்கலாம், லெட்டு எக்ஸ் பி த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங்கோட லென்த் வேணும். ஸோ நமக்கு ஹைட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் பிஏசி வந்து 60 டிகிரி, பிசி வந்து 75 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் வந்து கொடுத்துட்டாங்க, நமக்கு ஹைபோடனஸ் கேட்குறாங்க. அப்போ சைன் தீட்டா யூஸ் பண்ணும், இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி சைன் தீட்டா யூஸ் பண்ணிக்கலாம். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பிசி பை ஹைபோடனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏசி. ஸோ சைன் 60 டிகிரி, சைன் 60 பிசி வந்து 75/ஏசி. சைன் 60 வந்து பார்த்திங்கன்னா √3/2 ஈக்குவல் டு 75/ஏசி. இப்போ நமக்கு ஏசி வேணும், ஏசி ஈக்குவல் டு ஸோ இந்த ஏசி வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், 75 × 2/√3. இப்போது ஸோ இங்கே √3 மல்டிப்ளை எப்படி டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ஏசி ஈக்குவல் டு 150 × √3/3. ஸோ இந்த 3 கேன்சல் பண்ணிங்கன்னா 150 வரும், 53 சார் 150. ஸோ அப்போ ஏசி ஈக்குவல் டு 50√3 மீட்டர்.